அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நான் வரல, நான் இல்லை அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க. என்னுடைய ஆன்மா உங்களோட தான் இருக்கும், உங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குயா. சொல். இப்போ நான் வந்து எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா கிட்ட தான் நான் பிறந்தேன். ஆனால் வளர்ந்தது வந்து பாட்டி கிட்ட. எல்லாருமே அம்மா கிட்ட அதான் அம்மா கிட்ட பிறந்தது, வளர்ந்தது வேற இடத்துல பாட்டி கிட்ட. சரி. ஆனால் பாசம் வந்து வளர்த்தவங்களோட, பெத்தவங்களோட வளர்த்தவங்க மேலேயே பாசம் அதிகமாக. ஆமாம், யார் சாப்பாடு போடுறாங்களோ அவங்கள தான் நான் வாழ்த்திட்டு போகிறாங்க. ஒரு பிச்சைக்காரங்கிறான், பத்து வீட்டில் போய் கேட்குறான், யார் வீட்டில் சாப்பாடு போடுறாங்களோ அவங்கள வாத்துறான், புண்ணியவதி நல்லா இருக்கணும்னு வாத்துறான். போடாதவங்க வீட்டிலம்மா வாத்துறாங்க. அது மாதிரி உங்கள் அம்மா பெற்று விட்டாங்க, ஆனால் அது மாதிரி ஒன்று வளர்த்து உருவாக்கி ஆளாக்கணும் அவங்க தானே. அப்போ அவங்க மேலே தான் பாசம் இருக்கும். இது என்ன நீ உனக்கு சொல்கிறிய? எனக்கே அந்த கதி தான், நானே அந்த கதி தான்மா. 5 வயசில் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை போட்டுன்னு எங்கள் அப்பா வீட்டுக்குன்னு மாடு மேய்க்க எத்தனை விட்டார் என்ன. 12 வயசு வரைக்கும் மாடு மேய்ச்சின்னுக்குறேன் படிக்கிற டைமில். அதனால தான் 1ஆம் கிளாஸ் கூட படிக்காத இப்படி முட்டாள ஆகிட்டேன் நான். என்ன அப்போது 12 வயசில் வந்து என்னை வளர்த்த அம்மா தான் இட்டுன்னு போய் டெய்லர் கடையில் டெய்லர் வேலை கற்றுக் கொடுத்து, அப்புறம் ஐசி வேலைக்கு போய், அப்புறம் ரிட்டையர்ட் ஆகி இப்போ குழந்தை குட்டி பெற்று கல்யாணம் காட்சி பண்ணி பாரம்பரியத்து அந்த பாரம்பரியத்துக்கு பாரம்பரியத்தை எடுத்துருக்குறேன். என்னை வளர்த்த அம்மா போட்டோ தான் அது உள்ளே இருக்கும். உபதேசம் ரூமுக்கு போகிறீங்களே அங்கே போய் வச்சுக்கிற போட்டோ என்னை வளர்த்த அம்மா, பெற்ற அம்மாவை நான் வைக்கல எங்கேயுமே. காரணம் என்னன்னா, வளர்த்த அம்மாவுக்கு குழந்தை கிடையாது. அவங்க வயசு வரத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி வயசு வரத்துக்கு முன்னாடியே புருஷனாக இருந்துட்டார். தங்கச்சி பிள்ளைங்களே போதும்னு வளர்ந்துட்டாங்க அவங்க. அதனால் நான் அவங்களாண்ட யாருக்கிட்டையும் அவங்கள யாருக்கிட்டும் அனுப்ப மாட்டேன். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்து கடைசி வரைக்கும் நான் வச்சுருந்தேன். இன்னமும் எனக்கு அவங்க மேலே தான், எங்கள் அம்மா மேலே பாசம் கிடையாது. அதுக்கு தான் சொன்னால் உப்பிட்ட வரை உயிர்கள் வரை நினைனான். சோறெல்லாம் போட்டு நம்மளை வளர்த்து விட்ட பிறகு அவங்கள எட்டு வச்சுப்பட்டு நான் எங்கள் அம்மா அப்படின்னு போய் போ உட்காந்துக்கணும் உட்கா. ஏன்னா அதோட முட்டால் தானே, அதோட பாவம் எதுவும் இல்லை. வளர்த்தவங்கள தான் பார்க்கணும். ஏன்னா பெற்றது ஒன்றும் ஒன்று பெற்றுக்கணும்னு அவங்க பெற்றுக்கல. அந்த பேர் ரெண்டு பேரும் சேரும்போது நீ போய் பூந்துக்கணும் அதில். அதனால் இது ஒன்றும் கடமை கிடையாது. ஆனால் வளர்த்தாங்க பார்த்தியா, அது கடமை. அது அவங்களுக்கு செய்ய வேண்டியது ஏராளம். நீ அவங்களுக்கு தான் செய்யணும், அது பாசம் இருக்கிறது தப்பு இல்லை, நல்ல விஷயம். சொல்றாரு, உளியிட்ட கற்சிலையில் உண்டோ உணர்ச்சி, உலகத்தின் மூடருக்கு உண்டோ உணர்ச்சி. புளியிட்ட செம்பில் குற்றம் போமோ, அஞ்ஞானம் போகாது மூடருக்கு ஆடு பாம்பேன்ற. உளியிட்ட கற்சிலையில் உண்டோ உணர்ச்சி. உணர்ச்சி என்ன சமயம், ஒரு கல் தான் சிலையாகும். அப்போ உளி வந்து அது செதுக்குது. அப்போ அந்த சிலை என்ன பண்ணணும், ஒன்று கோவம் பண்ணணும். ஏன்னா சும்மா வந்து கொத்தனேன்னு கோவம் பண்ணணும். ஆனால் கோவப்படப்போதில்லை. இல்லை என்ன அருமையாக செய்திக்கேன், சந்தோஷப்படணும். சந்தோஷப்படுமா? சந்தோஷப்படாது. கோபமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. அப்போ இந்த மாதிரி யார் வேணா இந்த உலகத்திலே இந்த மாதிரி மூடர்கள் இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த உளியிட்ட கற்சிலையில் உண்ட உணர்ச்சி, சிலைக்கு எப்படி உணர்ச்சி இல்லையோ அந்த மாதிரி மூடர்களுக்கும் உணர்ச்சி வராது. ஏன்ப்பா வராது அப்படின்னா, அஞ்ஞானம்ன்ற ஒரு விஷயம் அவனோட அறிவை மூடி இருக்கு. அந்த அஞ்ஞானன்றது விலகணும். விலகணும்னா என்ன பண்ணுறதுன்னா, அதான் சொல்கிறீங்க, புளியிட்ட செம்பில் குற்றம் போமோ. ஒரு செம்பு பாத்திரத்தை புளி வச்சு நல்லா தேய்க்கிறோம், தேய்ச்சா அது உடனே போயிடுது, அழுக்கெல்லாம் போய் சுத்தமாகுது. அப்படி சுத்தமானா திரும்ப அழுக்கு சேராமல் இருக்குமானா, அதுக்கு வாய்ப்பு இல்லை, திரும்ப எப்படியாவது சேர்ந்துடும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ ஒழுக்கமாக இருந்தால் கூட எப்படியாவது நம்ம அறியாமல் அழுக்கு வந்து தானாக சேர்ந்துடும். அப்போ நம்மளோட வேலை என்ன, மனசை சுத்தப்படுத்திக்கினே இருக்கிறது தான் நம்மளோட வேலை. அப்போது இந்த உணர்வு நமக்கு வரலைன்னா நமக்கு பேர் என்னது, மூடர்.
இந்த உணர்வு நமக்கு வந்தா நமக்கு பேரு ஞானம், ஞானம் வந்த ஒரு அறிவு புத்திசாலின்னு, இல்லைன்னா நம்ம பேர் மூட நாட்டம். அதான் அவர் சொல்றாரு, போகாது அஞ்ஞானம் மூடருக்கு என்று ஆடு பாம்பே. அப்ப இந்த தெளிவு நமக்கு வந்திருக்குன்னா நாம அஞ்ஞானி இல்லை, ஓரளவுக்கு மெய்ஞானி. அப்ப இந்த மெய்ஞானம் நமக்கு இருக்கிறதுனால இதை ஞானத்துக்கு கொண்டு போகணும், சரிங்களா? அதுதான் இவர் சொல்ல வர்றாரு. இது எப்படி வருமானா, சூரியனை கண்ட பணி கூற ஓடல் போல், சொந்தம் பந்தம் சிந்தபரி சுத்த தளத்தில், ஆரியனை கண்டு தரிசித்தே அன்புடன் அகலாமல் பற்றி தொடர்ந்து ஆடுப்பாம்பேன்றாரு. எப்போ இந்த சொந்தம்லாம் நம்ம விட்டு ஓடணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், ஆனால் ஓடுமானா ஓடாது. எப்போ ஓடும் அப்படின்னா, சூரியன் வந்தால் பனி தானாக போகிற மாதிரி நமக்கு ஞானம் வந்தால் நம்மளை விட்டு தானாகவே போயிடும். ஏன்னா நாம் குடும்பத்துக்கு பொருந்த சூழ்நிலையில் நம்ம இருக்க மாட்டோம். என்ன சமயம் நம்மளை விட்டு நம்ம ஃப்ரெண்டே விலகுவான், ஏன்னா இது வரைக்கும் நம்ம அவனோட கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி பேசியிருப்போம். ஆனால் பாடம் பண்ணதுக்கப்புறம் அவங்க பொருந்தாத மாதிரி பேச மாட்டோம், எப்பா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படி நம்ம ஒதுங்க ஆரம்பிக்கிறோம்ல. அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நம்மளை விட்டு ஒதுங்கினே போகும், சரிங்களா? எப்படி போகணும்னா, சூரியனை கண்டால் பணி எப்படி போதும், அந்த மாதிரி ஞானம்ன்ற ஒரு விஷயம் வரும்போது நம்மளை விட்டு உறவு போயிடும், உலகம் போயிடும், எல்லாம் ஒரு நாள் கழண்டி போயிடும். அப்போ அந்த நாள் வர வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கணும். அதுக்கு வைராகியம் வேணும். வைராகியம் இல்லைனாலும் இந்த இதை வந்து முடிய முடியாது. ஏன்னா இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், நமக்கு பிடிச்ச விஷயந்தான் எப்போ நமக்கு வெறுக்கும் அப்படின்னா, அதுவும் சொல்ல வரோம், நமக்கு பிடிச்ச விஷயமே நமக்கு வெறுக்கும். நம்ம வந்து எதுக்காக கஷ்டப்படணும், நம்ம குழந்தைங்களுக்காக, நம்ம மனைவிக்காக, நம்மளை சுற்றி இருக்கிற சொந்தம் பந்தம், நம்மளோட ஸ்டேட்டஸுக்காக, இதுக்காக தானே சாமி, வேறு எதுக்காக பண்ண போகிறோம், வேறு வேறு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இருக்காது. ஆனால் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், நமக்கு பிடிச்ச உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்டுறோம், வயிறு முட்டை சாப்பிட்டோம், திருப்தியாக தான் சாப்பிட்டோம், எனக்கு பிடிச்ச உணவு தான் சாப்பிட்டேன். ஆனால் அதே உணவு நம்ம ஒரு வாந்தி எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம், நமக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு ஓவமையில் வாமிட்டு எடுத்துட்டோம்னா நம்ம சாப்பிட்டது தான் வெளியே வந்து ஊந்துக்குது. அதை பார்த்தா இப்போ ரசிப்போமா? ரசிக்க மாட்டேன். ஏன்? இப்போ அதோட கோலம் அறுவறுப்பாகி போச்சு. அந்த மாதிரி நம்ம பிடிச்ச விஷயத்து கூட உறவாடி இருந்தாலும் ஞானம்ன்றது நமக்கு உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு, நமக்கு அந்த மன பக்குவம் வந்துச்சுன்னா, நம்ம எதெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தோமோ அதுவே நமக்கு வேண்டாம் ஒரு நிறைய, புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த நாள் வந்தால் அதுவே போயிடும், என்னையும் தண்ணி மாதிரி ஒட்டாமல் ஆகிடும். அந்த நாள் வர வரைக்கும் காத்து நிறுங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறது எதுக்காகனா, அவசரப்பட்டுட்டோம்னா நம்ம வந்த நிலையோட கீழ்நிலைக்கு போயிடுவோம், அவசரப்படவே கூடாது. இங்கே கற்பனைக்கு வேலையே கிடையாது, இதுதான் உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சு இதில் நிற்க படைக்கணும், சரிங்களா? சரி, இந்த தான் என்ற எண்ணம் யாருக்கெல்லாம் வராது, யாருக்கெல்லாம் வரா சமயம், தான் என்ற கர்வம் இருக்கணும், அடிப்படையில் ஓரளவுக்கு இருக்கணும் மனுஷனுக்கு. அது இல்லைன்னா நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான், அப்பா என்ன சொல்கிறாடே படிக்கிறான்றாரு, அவன் படிக்கவே போக மாட்டான். சரி படிக்க தான் போகல, வேலையாக வேலை ஏதாவது செய்கிறான், வேலைக்கும் போக மாட்டான். அப்போ அவனுக்குள்ளே என்ன இல்லை, நான் என்ற ஒரு உணர்வு இல்லை. அவன் என்னன்னு நினைக்கிறான், தாமச குணத்தில் இருக்கிறான், எதுக்குமே பயன்படாமல், அவனுக்காகவும் அவன் பயன்படல, வீட்டுக்காகவும் பயன்படல, இந்த உலகத்துக்கு அவன் பிறந்ததுனால அர்த்தம் இல்லை. ஏன், நான் என்ற ஒரு உணர்வு இல்லை. அப்படி ஒரு கேஸ் ஒன்று இருக்குது ஊரில், ஆனால் நான் என்ன போகிறான், எதை பண்ணாலும் நான் தான் முன்னாடி நிற்கணும், நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும், நான் சொல்கிறது தான் இந்த உலகம் கேட்கணும்னு போனானா, அவன் எப்படி இருக்கான், ராஜச குணம். இந்த ரெண்டு நிலையுமே இல்லாமல் ஒரு நிலை இருக்குப்பா, ராஜசமும் வேணாம் தாமசம் வேணாம், சத்துவ குணம். நான் என்றது எனக்கு செருப்பு மாதிரி, எனக்கு பயன்படும் போது நான் யூஸ் பண்ணிப்பேன், இல்லாத போது தூக்கி ஓர வச்சுருவேன், புரியுதுன்னா? அப்போ இங்கே சொல்ல வர்றாரு, தன்னை அறிந்து ஒருவா தன்னை மறைப்பார். தன்னை யார் உணர்ந்துட்டானோ அவன் நான் முன்னே போய் நிற்க மாட்டான்ப்பா. அப்போ இதை வச்சு நம்ம ஒரு கணக்கு போட்டுக்கலாம், நான் பேசுகிறேன்னா எனக்கு அந்த பக்குவம் வரலை அப்படின்னு நானே முடிவு பண்ணிக்கலாம். நான் எப்போ என்னை மட்டம் தட்டிக்கிறேனோ, மாணிக்கவாசகர் சொல்லுவார், நாயிர் கடைப்பிறப்பாய் பிறந்தேனப்பா அப்படின்றாரு, நாயை விட கவலமானப்பா நானே அப்படின்றாரு. ஏன் சொல்கிறாருன்னா, அவருக்கு தான் யாரும் உணர்ந்ததுனால தன்னை தாழ்த்திக்கிறார். அப்போ நாம் கூட எப்படி இருக்கணும்னா, எப்போவுமே நம்மளை தாழ்த்தி தான் வச்சுக்கணும். ஏன்னு சொன்னோம்னா, இதை கொஞ்சம் முறுக்கேற்றணும்னா என்ன ஆகுனா, நம்மளை கொண்டு போய் குதிரை மாதிரி தான், அதுவும் 12 கால் குதிரை, கொஞ்சம் அதுக்கு தீனி போட்டோம்னா அது வேகம் போயிடும், வேகம் போச்சுன்னா நம்ம தூக்கி விசிறி வச்சிடும். அப்போ நம்ம எப்படி வச்சுக்கணும், நானுன்றதை நம்ம காலுக்கு செருப்பு மாதிரி, அப்போ எப்பவுமே தட்டி வச்சுக்கணும். அதனால தான் நம்ம வந்தவனே சொல்கிறோம், ஐயாக்கு நம்ம வேலைக்காரங்க, வேலைக்காரனுக்கு ஆணவம் வரலாமா, வேலைக்காரனுக்கு நானுன்ற உணவு வருமா, வராது. எந்த வகையிலையும் நம்ம நானுன்றது போயிடவே கூடாது,
புரியுதுங்களா? அதனாலதான் இங்க சொல்ல வராரு, தன்னை அறிந்து ஒழுகுவார், தன்னை மறிப்பார். அப்ப யார்பா தன்னை காட்டுவாருன்னா, தன்னை அறியாதவனா தன்னை காட்டுவார். பின்னை ஒரு கடவுளை பேண நினையார், பேரொழியை பேணுவார் என்று ஆரம்பிப்பப்போ தன்னை அறிந்த ஒரு நிலை எப்படி இருக்கும்னா, ஒரு குரு ஒரு கடவுள் அப்படின்னு அங்கேயே நின்றுடுவான்பா. அவனுக்கு இன்னொன்று இன்னொன்று போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தன்னை உணர்ந்தவன் ஒன்று பிடிச்சுன்னு ஒரே உட்காந்துருவான். அவன் தேடி தேடி காசி ராமேஸ்வரம் போய் தீர்த்த ஆடி பாவத்தை கழிக்க வேண்டியதில்ல, உட்காந்தத்துலேயே அதை அவங்களால பண்ண முடியும். இன்னொரு தெய்வம்னு இன்னொரு குரு அப்படின்னு போக வேண்டிய வேலையே யாருக்கும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா தன்னை உணர்ந்தவன் மட்டும்தான் அது சாத்தியம். சரிங்களா? அப்போ நாம் கூட தன்னை உணர்ந்த நிலைக்கு போகணும். கண்டவர்கள் ஒரு காலம் விண்டிடார்களே, விண்டவர்கள் ஒரு காலம் கண்டிடார்களே, கொண்ட கோலம் உள்ளவர்கள் கோன் நிலை காணார், கூத்தாடி கூத்தாடி ஆடு பாம்பேன்றார். இது வந்து பொதுவாக ஐயா சொல்லுவார். கண்ணு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதுனால அனுபவிக்கலையானா அனுபவிக்கிறேன். இங்கே என்ன சொல்ல வரேன், கண்டவர்கள் ஒரு நாளும் விண்டிடார்களே. எப்போ பார்த்தவங்களாம் பேச மாட்டாங்கப்பா, பேசுகிறவங்களாம் பார்த்ததில்லை அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. இறைநிலையை பார்க்கும்போது ஐயா சொல்லுவார், இறைநிலையை நீ உணரும் போது பேச்சு மூச்சு இருக்காதுப்பா. புரியுதுங்களா? அப்போ அந்த டைம்ல கண்டவர்கள் ஒரு நாளும் விண்டிடு அங்கே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைப்பா. அப்போ சொல்லக்கூடிய நிலை எதுனா அங்கேருந்து இறங்கி வந்து தான் சொல்லுவாங்க இறைநிலை. அந்த எப்படி நான் சோதிச்சேன், தேன் சாப்பிட்டேன், சாப்பிட்டேன்றது ஒரு கட்டம். தேனே என்ன சாப்பிட்டதுன்னா நான் எப்படி சொல்றது, சொல்லவே சொல்ல முடியுமா சாமி? தேனை நான் சாப்பிட்டா இப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். தேன் என்ன சாப்பிட்டதுன்னா சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு நிலை வரும்போது நான் சொல்ல முடியாது. அந்த நிலை வந்தது கண்டவர்கள் விண்டி சொல்ல முடியாது அப்படிங்கிறதால.